அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசிய எந்திரிகளின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 26ஆம் தேதி, 5வது மாதம், 2022, இப்ப காலை மணி 8. சரி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், நல்லா வரணும், சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளும் முட்டி மோதி அங்கங்க பல நார பைலட்லாம் சண்டையை கொடுத்துக்கிட்டு நம்ம சமுதாயத்தை நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லி பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பல முயற்சிகளில் பல பிரச்சனையை நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ வந்து ஒரு என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதான் சமீபத்தில் வந்து நம்மளோட ஒரு இளைஞன் நாகேந்திரன்ற ஒரு இளைஞனை வந்து தூக்கலை போட்டாங்க. ஓகேயா? என்னத்துக்கு? போதைப் பொருள் கடத்தினதுக்கு. அதுக்கு சில அரசியல்கள் நம்ம எம்ஐசி இப்போ முடாவே வச்சுக்குமே, நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நாகேந்திரனுக்கு தூக்கி போடக்கூடாது, நியாயம் வேண்டும், அவரு புத்தி சோதனம் இல்லாத இளைஞர், நல்லவர், வல்லவர், அவர் நிறைய நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய நல்லது செய்ய பார்த்துருக்காங்க, ஆனால் தூக்கில் போட்டாங்க அவரை அப்படின்னு சொல்லி நம்ம இளைஞர்கள் பெரிய எம்ஐசியில் இறங்கிட்டாங்க களத்தில். ஆனால் இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்படுறாங்களா குடும்பம், அவங்களுக்காக யாரும் நியாயம் கேட்கல. நம்ம அதை தான் கேட்குறோம். அதனால தான் வந்து எனக்கு ஏன் பகையாளிகள் நிறைய பேர்னா இதுதான், இந்த மாரி விஷயத்தை யாரும் தைரியமாக பேச மாட்டாங்க. எங்கடா பேசினா நம்மளை சுட்டு போடுவாங்க, நம்மளை வெட்டி போடுவாங்க, கேங்க வச்சு நம்மள இப்படின்ற ஒரு பயத்தில் நிறைய பேர் பேச மாட்டாங்க. சில அரசியல்வாதிகள் வந்து இந்த மாரி உள்ளவங்களை தான் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட சப்போர்ட் ஓட்டு இவங்களுக்கு வேணுமே. ஆனால் நான் ஏன் பேசுகிறேன்னா, நாளைக்கு என்னோட பயணங்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறப்ப இந்தமாரி போதைப் பொருளுக்கு அடிமையாயோ, இந்த பழக்கத்துக்கு வந்து இல்லை, இவனுங்களே சிங்கப்பூருக்கு வேலை செய்ய போகிறப்ப இந்தமாரி போதைப் பொருளை கொண்டு போயிட்டு அநியாயமாக இவனுங்களும் தூக்கில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என் பயணங்களுக்காக இதை இறங்கி நான் பேசுகிறேன் அப்படின்றப்ப உங்கள் வீட்டு பயணங்களுக்காக இதை நான் பேசுகிறேன்னு அர்த்தம். சரியா? இப்போ எத்தனை உயிர் போச்சு? இப்போ நாகேந்திரனுக்காக பல இது நம்ம சாய் சார்லாம், மணிமாறன் ஒரு தாயோட கண்ணீர், அந்த பையனுக்கு என்னாலா தெரியும், அவனுக்கு அறிவுரை சொல்லணும்னா நாங்க சாய் சார்ல. இப்ப இன்னும் ஒரு 3 பேர் பிடிப்பட்டான மலேசியர்கள், இவனுங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல போறீங்க? இல்ல நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க, நான் அதையும் நான் சொல்றேன். எங்க நம்ம பொம்முடா எம்ஐசி நேரத்துக்கு இறங்கிருப்பீங்களா? இல்ல இப்ப இறங்க மாட்டாங்க, தூக்கு போறதுக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இறங்குவாங்க ரோட்டுக்கு, ஏன்னா அப்பதானே ஹைலைட் ஆகும். இதுல சில என்ஜிஓ வேற, இதுல கொலெக்ஷன் வேற. நம்ம ஜார்ஜ் வில்சன் நம்ம இந்து இறங்கிட்டாங்க, எனக்கு உங்க அம்மா மாதிரி. அப்ப வெயிட் பண்ணுங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னும் ஜோக்கான கொலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு, ஏன்னா 3 பேர் தூக்கில போறாங்க. அப்ப 3 அம்மா யாரு? அந்த இந்துன்ற பிள்ளைக்கு. ஓகேதான், நல்ல சரி மக்கான் தான், ஏன்னா ஏதோ அந்த விஷயத்த நான் கேட்டனால வந்து அந்த காசு கரெக்டா போனிச்சு போல இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த மாரி இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் அறிவுரை சொல்லி ஏதாவது புண்ணியம் இருக்கா? தண்டனையை கடுமையாக்கினாதான் இந்த மாரி செய்யறோம்னு பயப்படுவானுங்க. இப்ப இவனுக்கு எடுத்துட்டு போறாங்க, என்ன தைரியம்? நம்ம பிடிப்பட்டோம்னா நம்மளுக்கு எம்ஐசி பொம்முடா வருவாங்க நியாயம் கேட்க, என்ஜிஓ வரும், சாய் சர்லா வரும், இந்த இந்து வந்து கொலை வாங்க, அப்ப நம்ம ஏன் பை பண்ணும் அப்படின்ற இதுலதான் இவனுக்கு செய்யறானுங்க. இப்ப வெக்கப்பட வேண்டியது யாரு? இந்த மாரி இவனுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க? நம்ம பொம்முடா எம்ஐசி நான் கேட்கறேன்னு சொல்லுங்க, எப்படிதான் நம்ம சமுதாயம் மாறப்போகுது? தண்டனைகள் கடுமையா இருந்தா தான் இந்த மாரி தப்பு செய்வாங்க. அதான் சிங்கப்பூர்ல வந்து ஏன் தண்டனை இப்படி கடுமையா இருக்குன்னா, அங்க உள்ளவனுக்கு இப்படி தப்பு செய்ய பயப்படுவானுங்க. ஆனா அங்க உள்ளவங்களோட இங்க நம்ம மலேசியாவில் உள்ள இளைஞர்கள் தான் இதெல்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு பாதிக்கப்படுறாங்க. அது இப்ப எடுத்துட்டு போனா இன்னும் எவ்வளவு பேத்துக்கு அந்த போதைப் பொருளை கொடுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வெக்க பண்ணுமா இல்லையா? ஒரு காலத்துல, ஆதி காலத்துல தமிழன் தான் சிறந்து விளங்கினா, மூத்த, ஏன்னா மூத்த மொழி அப்படி இப்படி சொல்லி தமிழ் தான் எல்லாத்துலயும் சிறந்து விளங்கின, மருத்துவத்திலேருந்து அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னு. இன்னைக்கு இந்த மாரி போதைப் பொருள் விநியோகத்துல குண்டர் கும்பலத்துல தான் தமிழன் சிறந்து விளங்குறான் அப்படின்ற ஒரு பேர் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், முரளின்னு ஒருத்தர், ஒரு இளைஞர், 35 வயது இளைஞர், நேற்று சுட்டுட்டாங்க. யார் சுட்டா எவர் சுட்டான்னு தெரியல, ஆனால் என்னன்னா அவர் ஏற்கனவே சுஷ்மா இதில் தேடப்பட்டவர், அவர் ஒரு குண்டர் கும்பல் இது இதுன்னு. ஆனால் சுட்டது யாரு? கூடல நண்பராக இருக்கலாம், இல்லை இந்த போதைப் பொருளால் போட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு வேளை இருக்கலாம், போச்சா உயிர், கணவன் மனைவி பிள்ளைங்க மண்ணுக்கு. சொல்லுங்க, இப்போ இதுக்கு இறங்கிடுவீங்களா? அரசியல் கட்சி சில பேர் நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், முரளி சுடப்பட்டார், நியாயம் வேண்டும் அப்படின்னு வந்து இறங்குவீங்களா? ஒரு ரெஸ்டோரண்ட்ல தமிழங்களுக்குள்ள சண்டை, அதுல என்ன, நீங்களும் துளுக்க, நானும் துளுக்கனே, நம்ம துளுக்கனே துளுக்கனே பாரு. அங்க போயிட்டு ஏன் அந்த துளுக்க துளுக்கன்ற இதை பாய்க்கணும்? எப்படி நீங்க அப்படி பாய்ச்சாலும் அடுத்த இனத்துக்காரனுக்கு பாய்க்கிறப்ப அது என்னன்னு புரியாது. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா, இந்தியா மாவோ இந்தியா கடவு. சரியா? மூஞ்சில நம்மளே காரி துப்பிக்கிறோம். ஓகே, சரி சொல்லுங்க, நான் பொதுமக்கள் நம்ம சமுதாயத்திட்ட கேட்கிறேன், இதை பத்திலாம் பேசணும், பேசுற நாங்க எங்க இயக்கத்தை வழி பேசுறோம், நம்ம சமுதாயத்தை ஒரு வழிக்கு கொண்டு வரணும், இளைஞர்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஏதாவது ஒரு தப்பு இருக்கா? இவ்வளவு நாள் செய்யாம விட்டதுதான் இப்ப வந்து இந்த மாரி வேணை, இந்த மாரி பிரச்சனை நம்ம எதிர்நோக்கிறோம்.
இன்னும் செய்யாம இருந்தா அடுத்த வரம் இல்ல அடுத்த தலைமுறைகள் இன்னும் வீணாயிருவாங்க. அப்ப நாங்க எடுத்த முடிவு என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நம்மளோட அடுத்த தலைமுறை நம்ம இளைஞர்களை ஏதாச்சும் ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வரணும், கொண்டு செல்லணும்ன்றதுதான் எங்களோட எண்ணம். ஏன்னா என் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாரி முயற்சி நம்ம எடுத்து செய்கிறோம். இது சரியான முயற்சியாக இருந்தால் ஆதரவு தெரிவிங்க. நீங்களும் நம்ம இயக்கத்தில் இணைஞ்சு நம்ம கூட சேர்ந்து கை கோர்த்து இந்த சேவையை செய்யலாம், நம்ம சமுதாயத்துக்காக, நம்ம அடுத்த தலைமுறைக்காக. எதுனா என்னை அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.